இந்த மர்மமான உலகத்துல ஒவ்வொரு நேரமும் மர்மமான விஷயங்கள் இப்ப வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. சில நேரம் நம்ம கிட்ட மொபைலோ இல்ல கேமராவோ இருந்தா அதை வீடியோ எடுப்போம். சப்போஸ் நம்ம கிட்ட எதுவுமே இல்லைனா அதை அப்படியே விட்டுருவோம். ஆனா அந்த மர்மமான விஷயங்களை வீடியோவும் எடுத்து அதை சோசியல் மீடியால அப்லோடும் பண்ண சில வீடியோ ஃபுட்டேஜை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, மறக்காம ஹெட்செட் போட்டு இந்த வீடியோ பாருங்க. ஒர்க்கை முடிச்சுட்டு நிம்மதியாக ரெண்டு பேச்சுலர்ஸ் தூங்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் கட்டில் தூங்கிட்டு இருக்காரு, இன்னொருத்தர் கீழே படுத்திருக்காரு. அவங்க ரூமில் இருக்க சிசிடிவியில் பதிவான வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது. கொஞ்ச நேரத்தில் ஒரு உருவம் அவரை தர தரன்னு இழுத்துட்டு போயிருச்சு. நல்ல வேலையை அவர் முழிச்சிட்டாரு, இல்லைன்னா அவரை பேய் இழுத்துட்டு போய் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. நல்ல வேலையை அவர் முழிச்சிட்டாரு. சப்போஸ் அவர் தூங்கிட்டே இருந்திருந்தார்னா அவருக்கு என்ன வேணால் நடந்திருக்கலாம். இந்த வீடியோ யூடியூப்ல அப்புறம் சோசியல் மீடியால வைரலான ஒரு வீடியோ தான். இது ஃபாரின்ல எடுக்கப்பட்டது. இந்த வீடியோ பாக்குறவங்க பேயே இல்ல அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த வீடியோ பார்த்தா நம்பிடுவாங்க. ஃபாரின்ல எல்லாருக்குமே தனித்தனி ரூம் இருக்கும். 8 வயசு பையனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தனித்தனி ரூம் கொடுத்துருவாங்க. குழந்தைக்கு தனி ரூம் கொடுத்துட்டு அந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க ரூம்ல இருந்து ஒரு சிசிடிவியில வந்து வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பேரண்ட்ஸ் வாட்ச் பண்ண வீடியோ தான் இது. ரெண்டாயிரத்தி 2012 ஃபாரின்ல இருக்க ஒரு பெரிய கம்பெனியில எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. இந்த வீடியோவை பார்த்தா அந்த கம்பெனியில் இருக்க சில பேருக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நடுங்க வச்ச ஒரு வீடியோ. அந்த ஆஃபீஸில் அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்துட்டு கரெக்டாக 3 மணிக்கு எல்லாமே வித்தியாசமாக நடந்துச்சு. அந்த வித்தியாசமான அந்த உருவம் அங்கே இருக்க கபோர்டை ஓப்பன் பண்ணி அந்த பேப்பர்ஸை அங்கேயும் இங்கேயும் தூக்கி எறிய ஆரம்பிச்சிருச்சு. Thank you.
கிட்டத்தட்ட 5 நிமிஷம் மட்டும்தான், அதுக்கடுத்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே நடக்கல. ஃபாரின்ல ஒரு லேடி நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கும்போது எடுக்கப்பட்ட வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது. ஃபாரின்ல சிசிடிவி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் வந்து திருடங்க வரக்கூடாது அப்படின்னு தான். திருடன் வந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஆனால் அவங்க திருடனை தவிர்த்து எல்லாமே பார்க்குறாங்க. ஒரு ஃபேமிலி அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி அந்த வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக வெக்கேஷன் போயிருக்காங்க. அந்த வெக்கேஷன் போன இடத்துல எடுக்கப்பட்ட வீடியோ ஃபுட்டேஜ் தான் இது. This shit. This is real. Look at this. There's no wind out here right now. No one on it either. Look, there's nobody on it. It's just moving. There's no wind. Look at the other swings. And look at this shit. ஊஞ்சல் ஆடணும்னா கண்டிப்பாக அங்கே வந்து காற்று தேவைப்படும். அங்கே காற்றே அடிக்கலை. நீ காற்று அடிச்சிருந்தாலும் மொத்த ஊஞ்சலுமே ஆடி இருக்கணும். ஆனால் அங்கே ஒரே ஒரு ஊஞ்சல் மட்டும்தான் அடிச்சு. இது அவங்களுக்கு ஷாக்கிங் இன்சிடெண்ட்டாகவே இருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் பேய் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க, பேய் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. பே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அவங்க ஊரில் இருக்க சுடுகாட்டில் போய் ஒரு வீடியோ எடுத்து அதை காலையில் பாருங்கள். போகலாம், நாங்கள் ஏண்டா நடிச்சாமத்தில் சுடுகாட்டுக்கு போகணும். சொன்னேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணிட்டு இருக்காதிங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளில் செட் பண்ணி வச்சிங்கன்னா ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.